தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2020 ஒரு மாணவர்கள் சில சிரமங்கள் ஏற்பட்டது. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்கில் அவங்க சாய்ஸ் ஃபில்லப் பண்ணும்போது அந்த ஓடிபி அவங்க லாக் பண்ணும்போது ஓடிபியுடைய வேலிடிட்டி டைம் வந்து வெறும் 60 seconds தான் இருந்தது. அந்த 60 seconds தான் இந்த வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு மென்ஷனும் பண்ணல. இது மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் 60 seconds கண்டிப்பாக முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு பையன் லாக் பண்ணும்போது அவன் ரிஜிஸ்டர் மொபைல் அவன் பக்கத்தில் இருக்கணும், பட் இப்போ தெரியாது அவங்க அப்பா மொபைலாக இருக்கும், அவங்க வெளியே போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சிரமங்கள் வந்து மாலுக்கு நடந்தது. அது 60 seconds வந்து சில சமயம் இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால கூட அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தடவை 2 ட்ரை பண்ணாங்க, அதுக்கு 3rd வந்து கால் யுவர் அட்டம்ப்ட் இஸ் ஓவர், யூ கேன் காண்டாக்ட் கால் சென்டர்னு வருது, ஹெல்ப் சென்டர்னு வருது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இந்த 60 seconds வந்து 180 seconds அட்லீஸ்ட் 3 minutes ஆச்சும் டைம் கொடுக்கணும். அடுத்தது வந்து மாடலுக்கு நாங்கள் வேண்டுகோள், நீங்கள் இனிமேல் லாக்இன், அதாவது சாய்ஸ் லாக் பண்ணும்போது நீங்கள் எந்த ஓடிபிலாம் வரும், அப்போ எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் உங்கள் பக்கத்தாலே இருக்கணும், தயவுசெய்து அது புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த ஓடிபி வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் தான் லாக் பண்ண முடியும். அடுத்தது போனது இந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்கில் என்ன நடந்ததுன்னா, அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக்இன் வரல, ரீஆர்டர்னு வருது. ரீஆர்டர் பண்ண பிறகு தான் திரும்பி லாக்இன் வந்தது ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நிறைய இந்த ரூரல் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாவம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனே வந்து, சார் இதில் எனக்கு புரியல சார், நான் விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, வந்து இந்த ரீஆர்டர் பக்கத்தாலே லாக்இன் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஒரு பையன் வந்து ரீஆர்டர் எப்போ பண்ணுவான், அவன் கொடுத்த சாய்ஸ் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து சரியில்லை அப்படிங்கும்போது ரீஆர்டர் போகணும். ரீஆர்டர் வந்த பிறகு தான் லாக்இன் வருது. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து கொஞ்சம் சீராக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து என்டையர் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இது வரைக்கும் நல்லா பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. சிஸ்டம் இஸ் வெரி குட், டிரான்ஸ்பரண்ட். அந்த பாராட்டுகள் கண்டிப்பாக உயர்கல்வித்துறைக்கும் டோட்டுக்கு இருக்குது. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம், ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சேம் டைம் செக்யூர்டாகவும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடிபி எவ்வளோ டைம் வேலிட் அப்படிங்கிறது தயவுசெய்து அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனரி யூ வில் டேக் மெஷர்ஸ். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக வந்து இந்த ஆன்லைன் ரெகுலர் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இந்த முறை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்றபடி வந்து இந்த ஹோல் சிஸ்டம் வந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.